நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நல்ல ஸ்பஞ்சியான பட்டர் சிஃபான் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் பர்த்டேக்கு கூட செஞ்சு கட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இதை நீங்கள் பேக்கரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். உங்களாலேயும் பெர்ஃபெக்டான சிஃபான் கேக்ஸ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. இப்போ இதில் 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துருங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த கேக்கில் வந்து நிறைய பேர் கப் மெஷர்மெண்ட் வேணாம், கிராம் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிப்பியில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கிராம்ஸில் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 250 கிராம் அளவு வெண்ணெய், அதாவது பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 250 கிராம் அளவு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் சர்க்கரை ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது இந்த பட்டர் வந்து நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குல்ல, இது நல்ல ஒயிட் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓரங்களில் அதிகமாக பட்டர் தெரிக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டரோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல ஒரு ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்போ ஓரங்களை எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இடையிடையில் ஓரங்களை எடுத்துவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கேக்குக்கெலாம் அப்ளை பண்ணுவோம்ல, திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜில் இது கூட முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டை சேர்க்குறேன், ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பாதி முட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் 1 முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரே டைமில் சேர்த்துட வேண்டாம், ஒன்றொன்னா சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ 1 முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, 1 முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். முட்டையை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது கேக்கில் முட்டையோட வாசனை வராமல் இருக்கும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேக்கிங் பவுடரும் மைதா மாவும் சேர்த்து ஜலிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துருங்க. முழுமையாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஒரு 50 ml அளவு எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பால் அதுக்கப்புறம் மைதா ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் மாவு தயாராக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த கேக் மாவை ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேயில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்வோம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ கேக் ட்ரேயில் மாற்றிடலாம். கேக் ட்ரேயில் பேக்கிங் சீட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேக் ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போவும் கேக் வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எடுக்கிற கேக் ட்ரே வந்து கேக் மாவு நிரம்ப நிரம்ப இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் வந்து கேக் பேக் ஆகும்போது அது நல்லா பொங்கி வரும். அந்த டைமில் அது வந்து வெளியில் வளைஞ்சி விழுகாமல் இருக்கும். இப்போ கேக் மாவை ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் சமப்படுத்திக்கிறேன். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம கேக் பேக் பண்ணும்போது அது மேல் பாகத்தில் வெடித்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இது போல் டேப் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி இந்த கேக்கை அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவனை 150 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்ப்ரேச்சரில் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனோட சூடு பொறுத்து கேக் பேக் ஆகிற டைமிங் மாறுபடலாம். இதே கேக்கை நீங்கள் குக்கரில் கடாயில் கூட பேக் பண்ணலாம். ஓவன் இல்லாமல் எப்படி கேக் பேக் பண்ணணும்னு நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த கேக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கேக்கில் நான் சொல்லியிருக்கிறது போல் நீங்கள் கடாயில் வந்து கேக்கை பேக் பண்ணிக்கலாம். கேக் சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. கேக் வந்து முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. இதை நீங்கள் எந்த விதமான க்ரீமும் அப்ளை பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேக்கில் இருக்க ஓரங்களையெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி மேல் பாகத்தையும் கரெக்டான லெவலில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் மேடு மாதிரி இருந்தது, ஸோ நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக் பண்ணும்போது லெவலாக கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே இருக்க பாகத்தை நீங்கள் கட் பண்ணவும் தேவையில்லை. சரி சமமாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறேன். பட்டர் சிஃபான் கேக்குக்கு பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கவிழ்த்தி வச்சுக்கோங்க கேக்கை. அடி பாகத்தை மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பட்டர் க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம். பட்டர் க்ரீம் எப்படி வீட்டிலையே சுலபமாக பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பிளெயினாக கூட இந்த கேக்கை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டர் க்ரீமோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா டிசைன்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் டிசைன் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் டூத் பீக் இல்லைன்னா குச்சி வச்சு இந்த மாதிரி கோடு போல் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைன் பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணும்போதே தெரியுது இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதே போல் பெர்ஃபெக்டான கேக் பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் அதோடய சாஃப்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது. இந்த க்ரீமோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சட்டுனே ரெடி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.